வணக்கம் பேக் இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வட பழனி வழங்கும் ஹலோ டாக்டர் ஓகே டாக்டர் கொஞ்சம் நல்ல பார்த்தீங்கன்னா தீபாவளிலாம் நெருங்குது ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பயம் இருக்கும் பட் ஸ்டில் ஆக்சிடென்டலாக சில பேருக்கு வந்து பேர்ன்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ பேர்ன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்லேயே எப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பண்ணிடுவாங்க க்ரீம்ஸ் போடுவாங்க இல்லை ஏதாவது பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை சொல்லுங்க தீபாவளி வர்ற டைமில் நம்ம கட்டாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் பார்க்கணும் ப்ரிவென்ஷன் வந்து குழந்தைங்க வந்து அடல்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் பேரண்ட்ஸோ இல்லை பெரியவங்க யாரும் கைடன்ஸ் இல்லாமல் கிராக்கர்ஸ் பக்கத்தில் அலோவ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஓகே அதான் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் அடுத்தது இந்த மாதிரி கிராக்கர்ஸ் பேர்ன் பண்ணுறம்போது ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் பக்கத்தில் சேஃப்டிக்கு ஆல்வேஸ் வச்சுக்கிறது பெட்டர் எந்த நிமிஷம் ஃப்ளேம் ஆகுதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அதை இமீடியட்டாக டிஃப்யூஸ் பண்ணிட்டுறது அதை அணைச்சிடுறது பெட்டர் ஸோ எந்த பேனிக் ஆகாமல் அந்த நிமிஷத்தில் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்து போ போர் பண்ணாலே அந்த சுச்சுவேஷன் வில் ஈஸ் அவுட் ஸோ அது பண்ணிக்கிடணும் ரெஸ்கியூ பர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு யாருக்காவது தீ காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்கள காப்பாற்ற போகிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓகே ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் அழிச்சிக்கிட்டு அவங்கள காப்பாற்ற போகக்கூடாது ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்கியூ பண்ணணும் இது ப்ரிவென்ஷனை அப்புறம் பார்த்தாச்சுன்னா தீ விபத்து ஏற்பட்டுருச்சு ஒரு தண்ணியை போட்டு டிஃப்யூஸ் பண்ணிட்டோம் தீயை அங்கேருந்து அணைஞ்சிருச்சு அடுத்து ஏற்பட்ட காயத்துக்கு வருவோம் அந்த காயத்தில் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு க்ரீமோ ஒரு ஆயின்மெண்ட்டோ ஒரு இன்க் பாட்டிலை தூக்கி ஊற்றுறது மாவு போடுறது இட்லி மாவு தூக்கி போடுறது அது எதுவுமே பண்ணாதீங்க வாஷ் இட் வித் அ க்ளீன் வாட்டர் அண்ட் கம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுதான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா என்னால் சொல்ல முடியல இது என்ன நாங்கள் வந்து எங்கள் பேஷண்ட்ஸ்டெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்துருக்குறோம் ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் போடுங்க இல்லை ஒரு பீட்டாடைன் சொல்யூஷன் போடுங்க இல்லை ஒரு சில்வெரெக்ஸ் ஆயின்மெண்ட் போடுங்க அந்த மாதிரி க பிராண்ட் நேம்ஸ் எத்தனையோ இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா கூட அந்த பதட்டத்தில் அவங்களுக்கு எந்த ஆயின்மெண்ட் எதுக்கு அப்படின்னே தெரியாது தெ ஆர் சிவேஷன்ஸ் அந்த தீக்காயத்து மேலே ஏற்பட்ட புண்ணில் நம்ம முட்டுவெளிக்கு தடவை தைலத்தை கொண்டு போயெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் சுத்தமான நீரை ஊற்றி அணைங்க குளிர்வி குளிர்ந்துடும் அந்த இடம் ஏற்பட்ட வெப்பத்தாக்கத்திலிருந்து அந்த இடம் கூல் டவுன் ஆகணும் அதுக்கு ஆர்டினரி வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிட்டு கம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் த உண்டு ஸோ அதுதான் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கும் தேவை

இல்ல அந்த தழும்பு பிரேக் டவுன் ஆகுதா எந்த மாதிரி இருக்குங்க அது தழும்பு வந்துட்டு தழும்பு எதுவுமே இல்ல சார் ஃபுல்லா ஸ்கின் எல்லாம் ஃபுல்ல லாக் ஆயிடுச்சு ஃபுல்லா க்ளியர் ஆயிடுச்சு ஓகே அந்த ரெஸ்ட் கிட்ட மட்டும் ரொம்ப ஒயிட் கண்ணாடி மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு சார் அது ஓகே அதனால இப்போ ரொம்ப அவங்களுக்கு டெய்லி ஃபீலிங்கோட இருக்காங்க எரிச்சல் நம்ம சொல்லு வலி இல்லை அதுதான் அந்த தழும்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த ரெஸ்ட்டு பக்கத்தில்னு சொல்கிறீங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்தில் கை புண்ணு தன்னாலே ஆறி இருக்கு உங்களுக்கு ஹீலிங் பை செகண்டரி இன்டென்ஷன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஸ்கார் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கும் அண்ட் கைக்கு அசைவு கொடுக்காதனால ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் போயிருக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம அசஸ் பண்ணணும் அந்த ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா அதை மூவ்மெண்ட் கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஸ்கார் அரிக்குது நம நமச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த ஸ்கார் எந்த அளவுக்கு பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்காரை நீக்கிட்டு ஸ்கின் கிராஃப்டிங்கோ இல்லை ஒரு ஃப்ளாப்போ என்ன கொடுத்து அதை கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி அசஸ் பண்ணணும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்க இதுதான் உங்களோட லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கம்ப்ரெஷன் கார்மெண்ட் மட்டுமே போதுமானதாக கூட இருக்கலாம் சிலருக்கு ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அசஸ் பண்ணுவோம் பார்த்துக்கிட்டு ஃபைனல் ட்ரீட்மெண்ட் முடிவெடுக்கலாங்க ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி சொன்னீங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக பேர்ன் ஆயிருக்கு கை கால்லாம் அப்படின்னும் போது என்னமா மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர் ரொம்ப நல்ல கேள்வி ஸோ பேர்ன்ஸ் பேஷண்ட் வந்த உடனே இனிஷியலாக ப்ரைமரி சர்வே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்த உடனே எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டுருக்கு இப்போ தீனால் ஏற்படக்கூடிய விபத்தில் இன்ஹிலேஷனல் பர்ன்ஸுன்னு வரும் ஸோ அந்த வெப்ப காற்றை சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலில் உள்ள மியூக்கோஸாய் எல்லாமே வெந்து போகும் அதை பார்க்குறதுக்கு தெரியாது நம்ம கண்ணை கொண்டு பார்க்கவும் முடியாது ப்ராங்கோஸ்கோப்பின் தான் பண்ணால் தெரியும் பட் அவங்க வந்த உடனே அவங்களோட வாய்ஸ் சேஞ்ச் பேசும்போது அவங்களோட குரல் மாற்றம் தெரியுது அப்படின்னாலே அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி லெவ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பிளட்டில் எஸ்பிஓ டூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ இதெல்லாம் இனிஷியல் சர்வேயில் நம்ம பார்த்துடுவோம் வந்த உடனே ஒரு ஐவி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஐவி ஆக்சஸ்னால் நம்ம ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆக்சஸ் எடுக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்ததுன்னா ஐவி ஆக்சஸ் கட்டாயம் வேணும் ஸோ அது போட்டுட்டு ஃப்ளூயிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யூரினரி கத்தீட்ரு போட்டு அவர்லி முப்பது எம்எலுக்கு மேலே யூரின் வர மாதிரி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தே ஆர் ஸ்டெரில் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர்றாங்க இல்லை வெளியில் ந நம்ம சொன்ன மாதிரி மேலே க்ரீம் தடவிட்டாங்க மாவு போட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்க இங்கு ஊற்றிட்டாங்க அப்படின்னா தான் அது இட்வில் பிகம் அன்ஸ்டரைல் அன்லஸ் அது இல்லாத பட்சத்தில் இனிஷியலாக இன்ஃபெக்ஷன் இருக்காது ஈவன் தென் நம்மளோட கண்ட்ரியில் நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு வழி நிவாரணம் கொடுக்கணும் வேதனை ஜாஸ்தி இருக்கும் அந்த வேதனையை கம்மி பண்ணுறதுக்குள்ள மெடிசின்ஸ் கொடுத்தோம்னாலே ஓரளவுக்கு அவங்களோட பதட்டம் அவங்களோட ஃபியர் எல்லாமே தணிஞ்சிடும் ஸோ அதை நம்ம கொடுத்து அவங்கள காம் பண்ணுறோம் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தோம்னாலே பெரிஃப்ரல் சர்க்குலேஷன் கூடிவிடும் ஸோ அதுக்கப்புறமா யூரின் அவுட் புட் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும் இதுதான் இனிஷியல் ரெசசிட்டேஷன் அது போக நம்ம டாப்பிக்கலாக அந்த புண்ணுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ மேலே என்னென்ன க்ரீம்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம் அது அப்ளை பண்ணி ட்ரெஸ்ஸிங் கொடுக்கணுன்னா ட்ரெஸ்ஸிங் இல்லை ஓப்பன் ட்ரெஸ்ஸிங்காக விட்றோம்னா ஓப்பன் ட்ரெஸ்ஸிங் அதை பண்ணுறோம் இதுதான் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் ஓகே இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட்ரி சர்வே பண்ணுறோம் நம்ம அது எப்படி எந்த அளவுக்கு ஃபுல் திக்னஸ் எவ்வளோ இருக்கு பார்ஷியல் திக்னஸாக இருக்கா ஸோ மேலா மேலாப்பில் இருக்கிற காயத்துக்கு கொலாஜன் மட்டும் போதுமா கொலாஜன் ஷீட்ஸ்னால் செயற்கை தோல் மாதிரி இருக்கும் பாலாடை மாதிரி இருக்கும் அதை அப்ளை பண்ணினா போதுமா எப்படின்றது நம்ம அந்த புண்ணை பொறுத்து காயத்தை பொறுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்க ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அப்புறம் இப்போ எத்தனை நாளைக்கு உதரவு செக்கப் வரணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர் போஸ்ட் இது வந்து நம்ம இனிஷியல் அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டே நம்ம பார்க்குறோம் எஸ்ஆர் இருக்கு எஸ்ஆர்னா அந்த டிஷ்யூ வந்து வெந்து போய் அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் ஸோ அது எதாவது ஃபங்க்ஷன்ஸ் மூச்சு விட்றதை தடுக்குது இல்லை கை கால் மடக்கிறத தடுக்குது அப்படின்னா இஷராட்டமி பண்ணணுமா அப்படின்றது ஃபோர்த் டேலருந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் மேனுவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி டேஸ் ஆகிடலாம் ஆல்மோஸ்ட் எ மூ மூணு வாரத்துலேருந்து நாலாவது வாரத்துக்குள்ளே அவங்க நார்மலுக்கு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீன் கிராஃப்ட் போட்டிருக்கிறோமா இல்லை வேறு எதுவும் பண்ணியிருக்கோம் கொடுக்குறோமா அப்படின்றத பொறுத்து நம்ம வீக்லி ஒன்ஸ் டூ ட்வைஸ் அ வீக்கோ ட்வைஸ் இன் அ வீக்கோ ஓபிக்கு வர சொல்லுவோம் ஓகே ஸோ வர சொல்லி பீரியாடிக்காக அசஸ் பண்ணுவோம் இது ஒரு இந்த ப்ராசஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கண்டினியூ ஆகும் பை த எண்ட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஊன்ஸும் செட்டில் ஆயிருக்கும் கண்ட்ராக்சர்ஸ் டிஃபார்மிட்டிஸ் செகண்டரி டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதை நம்ம அசஸ் பண்ணி அதுக்கு எதாவது டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமான்னு பார்த்து